हेलो ममता। हाय। ये लेटे आधे ये केक रमाइ किल बड़ी लग पेरी एक्सेंट। आप चिल्टा वो ना कुना इल्ले अरे ये इंडा हमने केक रे फिर बोल लो एक बस मोदी स्पॉट लिए रंडे पैर आउट अच्छा 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 बस इंगले कलां ये फिर बोल लो एक मंगम माँ कट्टा बमने पेरी मंचिक पैर वेच रागे साले लेंद्र ची पेपर अपड़ चा फिर बोल लो मोदी नौल बेर साव கட்டபொம்மன் மோதி கல்யாணம் மாப்பிள்ள காலி மங்கம்மாவும் பல்லவனும் எதிர் எதிரா மோதி கருப்படி பெண் நசுங்கி சாவனு வருது இதெல்லாம் தேவையா இத புரிஞ்சிக்கவே முடியலையே மிஸ்டர் சபேசன் எஸ் மேடம் இஸ் மிஸ்டர் மைக்கேல் அண்ட் ட்ரூப் டிராமா ஹலோ ஹவ் டு யூ ஹாய் யார் இந்த சபேசன் இன்சல்ட் ஐ அம் ஹர் ஃாதர் யூ நோ ஓ நீங்க தான் இவங்க புரோデューசரா ரெண்டு பேரும் ஹாய் சீ இங்க வந்து அப்பா பேர் சொல்லி கூப்பிடுது அவர் மட்டும் என்ன பேர் சொல்லி கூப்பிடலாமா கரெக்ட் பாயிண்ட் மம்தா சபேசன் நீ என்ன ஃபீல் பண்ற இவன் ட்ரம்மரா இல்ல உனக்கு ஜால் அடிக்கிற பையலா ஐயோ சாரி அக்கே வாங்க சாப்பிட்டு பேசலாம் மம்தா நீ ரொம்ப அழகா பாண்ட थैंक यू பாட்டட முக்கியம் பணால பையல மம்தா நீ ரொம்ப அழகா இருக்கற உனக்கு கல்யாணம் ஆயிச்சா ஆ எனக்கு ஆகல உனக்கு ஆகல எனக்கு ஆகல உன்னை எவன கேட்டான் உனக்கு இப்ப கல்யாணம் முக்கியமாடா மனசு கூட முளைக்கல போடா பூமுதா போடா சொல்லுவாயா டேய் கொன்னுடுவேன் ஏரிய தகராறாயிடும் என்ன பாருங்க பொதுட்டி கீழ மச்சத்தை பத்தியா என்னடி இந்த மீட்டிங் எப்பதான் முடியும் நான் ரொம்ப அவசரமா அதுக்கு இல்லப்பா நாளைக்கு பக்கத்தாத்து மாமியோட காசிக்கு போறேன் சாமி நமஸ்காரம் பண்றதுக்கு என்ன அநியாயம்டா இது சாமி கும்பிடுறதுக்காக காசில இருக்கவே ராமேஸ்வரத்துக்கு போறான் ராமேஸ்வரத்துல இருக்கவே திருப்பதிக்கு வரான் திருப்பதியில இருக்கவே சபரிமலைக்கு போறான் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே ரொம்ப டென்ஷன் ஆகாத கண்ணா மாமி கை கூட மம்தா கை மாதிரியே ஆப்டா இருக்குது சும்மா உலகா உலகா யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சாஞ்சிட்டீங்க என்னமோ மெட்ராஸ்ல இருந்து நடந்தே வந்த மாதிரி டெல்லிக்கு வந்தமே ஒரு குதுப்னார பார்த்தோம் ஒரு ரெட் ஃபோர்ட்ட பார்த்தோம் இல்லாம வாங்கட போலாம் நான் எங்கயும் வரலப்பா ரொம்ப டயர்டா இருக்கு டிஸ்டர்ப பண்ணாத டெல்லிக்கு வந்த உடனே டெல்லி எரும மாதிரியே ஆயிட்டீங்கடா ஹலோ ஃப்ரெண்ட் டார்லிங் நான் வெளிய போற வரீங்களா நான் வரேன் உடச்சு கொன்னு விடுவேன் என்னடா என்ன நான் கூப்டா மட்டும் டயர்டா இருக்கு அவ கூப்டா மட்டும் வரேன் வரேன் உங்கள புரிஞ்சிக்கவே முடியலடா மம்தா நான் ரெடி ஆயிட்டேன் கண்ணு ஏய் நாங்க ரெண்டு பேரும் வெளிய போயிட்டு வரோம் நீங்க ரெண்டு பேரும் ரூமை கழுவி சுத்தமா வச்சுக்கணும் ஓகே என்னாச்சு ஒண்ணுல ஒரு டெல்லி எரும மிதிச்சிருச்சு நான் வந்துட்டேன் மம்தா கண்ணு ராசாசி மம்தா என்ன பார்க்கிறாய் எனக்கு மட்டும் ஆண்டவன் பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தான் இந்த இந்தியா கேட்டை அப்படியே பெயர்த்து வந்து நம் அடையார் கேட் பக்கத்தில் வைத்து அதில் உன்னை அமர வைத்து அழகு பார்த்திருப்பேன் என்ன செய்வது எனக்கு ஆண்டவன் அந்த சக்தியை கொடுக்கவில்லை A for apple, B for biscuit, and C for chocolate. But M for Mamta. I do you like it. I will actually want to help you all. Hey, yenna Michael, paathu. Na. Anga shopping pala ma. Come on. Aiyo. Michael. Ah. Inda shirt romba nalla irukku. Ah. Idha neenga eduthukanga enoda gift. Thank you, Mamta. So nice of you. Ah. Inda karuppu chudidar irukku. Inda karuppu machathukku. இந்த கோல்ட் துப்பட்டா சூப்பரா இருக்கும் இது என்னோட gift thank you இலே இலே தட்டைய பாத்தியா யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா உங்க பாட்டி நினைச்சியா மம்தாடா வாங்கி கொடுத்து என்ன சொன்னா தெரியுமா ஐ லவ் யூ நாடா அதுக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு அப்ப என்ன காதலிக்கறடா அப்படியே என்ன அப்படியே انا அப்பளம் சுட்டாச்சங்க மாதிரி சாதாரணமா கேக்குறேன் அம்மா எங்க அந்த பஞ்சு மிட்டாய் தலைய மம்தா கூட வெளிய போயிருக்கான் இந்த ஷர்ட் பாத்தியா யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா மம்தா வாங்கி கொடுத்து என்ன சொன்னா தெரியுமா கிளிப் எடுத்து தலையில வைக்க சொன்னா இந்த கை எடுத்து அவ முகத்துல வச்சு இந்த கிளிப் எடுத்து அவ தலையில வச்சேன் வச்சது என்ன சொன்னா தெரியுமா ஐ லைக் யூன்னு சொன்னா ஐ லவ் யூன்னு சொன்னாடா ஆ இந்த பொம்பளைங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே உட்கார்ந்து இருக்கான் பாரு சொறி பிடிச்சு உறங்கு மாதிரி அசை பயமுடுறா இவனுங்க எல்லாம் ஒரு ஆம்பளை இவனுங்க நம்பி வெளியில போனியா நல்ல வேலை இவன் வந்து காப்பாத்தினான் இல்லனா என் ப்ரோக்ராம் என்ன ஆயிருக்கும் ப்ரோக்ராம் விடுங்க சார் இவன் நிலைமை என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் பாடி பழைக்க வந்தவ படுத்து பழைக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும் மூஞ்சியும் முகர கட்டியும் பாரு சீக்கிரம் ரெடி ஆவ
என்னடா மம்தா இப்படி திட்டிட்டு போறா என்னது மம்தா வே திட்டி போறா மம்தா பொட்டை வச்சு இங்க ஒண்ணே திட்டி போறான் டேய் நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா இன்னொரு வாட்டி வந்து மம்தாவை திட்டி போறா அல்போ டேய் என்னடா சத்தம் ஒண்ணு இல்ல சார் சாயந்திரம் ப்ரோகிராமுக்கு என்ன டிரஸ் போடலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் டேய் குரங்கு மூஞ்சி கோமணத்தை கட்டிட்டு வாடா ஓகே சார் அப்புறம் என்னடாச்சு மம்மி டெல்லியில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம் அந்த பொண்ண காணோம் திடீர்னு ஒரு 10வது மாடியில இருந்து என்ன காப்பாத்துங்க ஹெல்ப் மீ மூச்சே பச்சாவுன்னு ஒரு சத்தம் அடுத்த நிமிஷமே நீ சூப்பர்மேன் மாதிரி பறந்து போய் கண்ணாடி உடைச்சி உள்ள குச்சிருப்பியே கரெக்ட் என்ன பண்றது லிஃப்ட் ரிப்பேர் ஆச்சே என்ன பார்த்த உடனே அந்த டெல்லி வில்லனுக்கு சொட்டர் போட்டிருந்தும் கிடுகிடுன்னு ஒரே நடுக்கம் பொண்ணல மம்மி சட்டையை இப்படி ஏத்தி விட்டே அவ்வளவுதான் அவ உடனே உன் கால விழுந்து அந்த பொண்ண உன் கையில கொடுத்திருப்பானே கரெக்ட் உடனே மம்தா என்ன பண்ணா தெரியுமா அதுவும் தெரியும்டா அவ ஓடி வந்து உன்ன கட்டி புடிச்சிட்டு இச்சி இச்சின்னு 1000 முத்தம் கொடுத்திருப்பாளே மம்மி இதெல்லாம் ஆல்ரெடி டிவி நியூஸ்ல காட்டிட்டாங்களா நீ பார்த்த மாதிரி சொல்றியா டேய் இதெல்லாம் பார்த்தாதா தெரியுமாடா நீ கொஞ்ச நாளாவே மம்தா மம்தான் கனவுலயும் கற்பனை உலகத்துல தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஹலோ உன்னை யார் இங்க வசனது பெரிய மைனர் மாதிரி டிரஸ் பண்ணிட்டு வந்திருக்க டேய் நான் உன்ன பார்த்து கேட்க வேண்டிய கேள்விய நீ என்ன பார்த்து கேக்குறியா தெரியாம தான் கேக்குறேன் ஒரு சின்ன குழந்தைக்கு பிறந்த நாள்னா ஒரு வயசு எட்டி பார்க்க மாட்டீங்களே ஆனா அதுவே ஒரு 18 வயசு குமரிக்குனா கூப்பிடாம கொள்ளாம அலையிறீங்களடா பாடைக்கு டிரெஸ் வாங்கி மாட்டிக்கிட்டு பேண்டுக்கார மாதிரி நீ மாத்திரம் என்னடா சோள கொள்ள பொம்மை மாதிரி இருக்க டேய் நான் ஒண்ணும் கூப்பிடாம கொள்ளாம வரல மம்தா போன் பண்ணி ஸ்பெஷல்லாம் வர சொன்னா உனக்கும் ஸ்பெஷல் போனா மம்தா உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே அழகா இருக்கீங்க சங்கல பால ஊத்துறோம் ஆனா அதே மனுஷன் செத்து போயிட்டா பால ஊத்திட்டு சங்க ஊதுறோம் சங்கல எவ்வளவு தகுதி வச்சிருக்கோம் பாத்தியா I like your sense of humor. Thank you. Hey, band வாத்தியம். ஒரே ஜோக். எப்படி மடக்கிட்டேன் பாத்தியா? அப்படியா? நான் அவளை வேற விதமா மடக்கறேன். என்ன? டேய் டேய் விஜய், நீ தான் ஒரு பெரிய கவிஞனாச்சே. மம்தாவ வர்ணிச்சு ஒரு அழகான கவிதை எழுதி கொடுறா. அத பாடி நான் அவளை அசத்திறேன். டேய் டேய் சீக்கிரம் எழுதுடா. சார் கோல்ட் ட்ரிங்க்ஸ்? இல்ல, டீ கொண்டு வாப்பா. டீ. அங்கிள் டீன்னு உடனே ஞாபகத்துக்கு வருது குழந்தைகளோட உட்கார்ந்து சாப்பிடணும்னா சூப்பர் டீ குழந்தைகளே வேண்டாம்னா காப்பர் டீ ஐயோ டீ குடிக்கிற மூடே போயிடுச்சே டீ இல்ல காஃபி தான் ரொம்ப நன்றிப்பா காஃபி அங்கிள் காஃபின்னு உடனே ஞாபகத்துக்கு வருது உனக்கு இங்க அறுக்கிறதுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையா கும்பிடுறேன் போடா ருசிகர செய்தி ஒருவன் காதலியை இன்னொருவன் தட்டி சென்றான் ஆண்டவனே நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம் நீ எனக்கு பலமா இருக்கும் போது எந்த பயலும் எனக்கு போட்டியா வர முடியாது நிச்சயம் வெற்றி எனக்கு தான் அப்படியே கனவு கண்டுகிட்டு மத்தடியில் உட்காந்துட்டு கிளவனாயிடுவேன் வேற ஒண்ணும் நடக்க போறது இல்ல டாய் உன்னை தண்டா தேடிக்கிட்டு இருக்கேன் திருட்டு போயிடா நீ என் காதலியை பத்தி நீ எப்படி பாடலாம் திரு பெரிய சிவகவி இப்படா இந்த பாடுறா அவ என்னதான் காதலிக்கிறா நீ குறுக்க வராது டாய் காதலுங்கிறது கடல மிட்டாயிலடா அதுக்கு தியாகம் பண்ற தைரியம் வேணும் எதடா தியாகம் பண்ண சொல்ற கால்க உயிரிட சொல்றியா இந்தடா என்னடா கத்திடா குத்திட்டு செத்து போயிடுறா என் ரூட் கிளியர் ஆயிரும் நண்பனுக்காக பிளீஸ் நீ குத்திக்கிறியா இல்ல நான் குத்துட்டுமா டேய் ஜோக் அடிக்கிற ஜோக் இருக்கட்ட நான் ஜோக் அடிக்கிறது இல்லடா டேய் எதுக்குமே இடம் பொருள் ஏவல் இருக்குதுடா தனியா உட்காந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிக்கலாம் அது புத்திசாலித்தனம் ஆனா அதையே ரயில் தண்டவாளத்துல உட்காந்து படிச்சா நம்ம மேல பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஏறிடும் இதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க டேய் நான் சீரியஸா தான் சொல்றேன் மம்தா என்னத்தான் காதலிக்கிறா எங்க காதல் ரூட்ல கண்ணை மூடிக்கிட்டு கிராஸ் பண்ண ஆக்சிடென்ட் ஆயிடுவேன் லாரி டயர்லாம் மாட்டின கக்குஸ் டப்பா மாதிரி நசுங்கிடுவ ஜாக்கிரத டேய் சைக்கிள் வால் டியூப் மாதிரி இருந்துகிட்டு என்கிட்டே சாதி பண்றியா ஜாக்கிரத யார பார்த்து வால் டியூப் யார பாக்குற வால் டியூப் அவ என்ன பார்த்தா உனக்கு எரியுது சிரிச்சா எரியுது அவ எங்க பழகா உனக்கு எரியுது ஏய் இது தலைனா உனக்கு கீழே எரியுது தெரியுமா இவர் பெரிய காது இல்ல வர சார் இவர கண்டா எங்களை எரியறதுக்கு போட்டா ரவுடிங்க மாதிரி ஒரு பொண்ணுக்காக அடிச்சுக்கிறீங்க மம்தா உங்களை யார காதலிக்கிறா அதானே உங்க சண்டை அதோ வரா அவகிட்டே கேளுங்க என்ன விஜய் உடனே வர சொல்லி போன் பண்ண மம்தா
ஒரு பொண்ணால ஒரு சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சுன்னு படிச்சிருக்கேன். இன்னைக்கு உன்னால எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே உடைஞ்சு போயிடுமோன்னு பயப்படுறேன். நான் எந்த தப்பும் பண்ணலையே. தப்பு யாருதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் உன்ன வர சொன்னேன். டேய் சொல்லுங்கடா. மம்தா, நம்ம ஃபேமிலி மேட்டர் எல்லாரும் முன்னாடி டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் வருத்தப்படுறேன். பட் வேற வழி இல்ல. சீரியஸா கேக்குறேன், நீ என்னதான் லவ் பண்ற? டேய் ஷி கீப் சைலன்ஸ். தட் மீன்ஸ் சம்மதம்னு அர்த்தம்டா. நோ மடையா, நோன்னு அர்த்தம்டா. தள்ளு. மம்தா, நீ என்னதான காதலிக்கிற? ஃப்ரெண்ட்ஸ், நான் யார காதலிக்கிறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஆமாமா. சொல்லட்டுமா? விஜய், எஸ், நான் உண்மையை தான் சொல்றேன். ஐ லவ் ஹிம். ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாளி வீட்டை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா போச்சு. ஊமை மாதிரியே இருந்து இவளை தட்டிட்டு போயிட்டான் பாத்தியா? நீ ஹவ் கங்க்ராச்சுலேஷன், கங்க்ராச்சுலேஷன். பொம்பளைகளை புரிஞ்சுக்கவே முடியலடா. விஜய், தனிப்பாம்பு சொல்லுடா. கண்ணாடி வரியா போடா. காலையில 10 மணிக்கு ஓல்டு மெலடிஸ் ரிஹர்சல் இருக்குன்னு சொன்னேன்ல, நான் கரெக்டா வந்துட்டேன். ஒரு பையன் காணோம். சரி, அவங்க வரத்துக்குள்ள பாட்டு லிஸ்ட் போட்டுருவோம். ரைட், லிஸ்ட் போட்டுருவோம். ஹலோ ஹலோ. என்னடா ஹலோ, போன் பேசுறியா? ஏன் லேட்? ரெண்டு பேரும் லவுட் வெயிட் பாடிட்டு வரீங்களா? லவுட் வெயிட்லாம் கொஞ்ச நாள் ஆகும். இப்போ டீசிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். இடி 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 மேல இடி இடிச்சா இரும்பும் உருகும். வாங்க ரிஹர்சல் பார்க்கலாம். ஒத்தி கை. அண்ணே முதல் பண்ணனே சோதனை மேல் சோதனை போதும் அழசாமி. ஆரம்பத்திலே சோகமா? டேய் உனக்கு ஒரு சாங் தானே வேணும்? ஆமாண்டி. சாரதால ஒரு பியூட்டிஃபுல் சாங், பொருத்தி ஒருவனை நினைத்து விட்டால். அந்த உறவுக்கு பேர் என்ன? அருமையான பாட்டு. பொருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? விஜய், ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்தி விளையாட ஓடோடி வந்திருக்கும் மம்தாவை ஏமாற்றாதே விஜய். பாடு விஜய், பாடு பாட்டிய. எப்பா உங்க ஊட எல்லாம் வெளிய வச்சீங்கப்பா. மம்தா பாடு. பொருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்ன? என்னடா இது, கண்ணதாசன் எப்பவோ எழுதிட்டு போயிட்டாரு, என்னமோ நீயே எழுதுற மாதிரி பிகு பண்ணிக்கிற. பாடுறா மம்தா. பொருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்ன? பெரிய கேபி சுந்தராமல் கிட்டப்பா, இவங்க இல்லாட்டி பாடவே முடியாது. நாம பாடுவோம். அண்ணே ஆரம்பிங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் என் பொண்ணு விஜய காதலிச்சா, அது நிறைவேறாதுன்னு தெரிஞ்சதும் கையார்த்துண்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. நல்ல வேலை நான் காப்பாத்திட்டேன். இப்படியே நாம வெயிட் பண்ணோம், நாளைக்கு ட்ரெயின் முன்னால போய் விழுந்துருவா. ட்ரெயினே என்னால நிறுத்த முடியாது, அவ்வளவுதான். ட்ரெயின் உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. என்னப்பா? ட்ரெயின் இன்ஜின ஜெர்மன்காரன் கொடுத்தான், தண்டவாளத்தை பிரிட்டிஷ்காரன் கொடுத்தான். ஆனா நாம என்ன கொடுக்கறோம் தெரியுமா?
காதல்ல தோல்வி அடைஞ்சிட்டு தண்டவாளத்துல தலைய குடுக்கறமே இவங்கள புரிஞ்சிக்கவே முடியலையோப்போ. திரும்ப அந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்திருக்கிறோம். கரெக்டா சொன்னீங்க சௌரி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா காதலுக்கு தலையா இருக்கிறதே தாய் தகப்பன்னா, இங்க மடிசாறு கட்டினா மாமியே பச்சை கொடி காட்டுறாங்கன்னா வேற என்ன புரட்சி இருக்க முடியும்? ஆகாதீங்கடா, தப்பா எடுத்துக்காதீங்க. மடிசாருக்கும் மனசுக்கும் முடிச்சு போடாதீங்க. அது வேற இது வேற நறுக்குன்னு சொன்னீங்க. ஜாதிலையும் மதத்திலையும் என்னங்க இருக்கு? அட மதம்னு ஒன்னே ஞாபகத்துக்கு வருது. இப்படி பண்ணுனா கிறிஸ்து, அதையே இப்படின்னா பிள்ளையாரு, அதையே இப்படின்னா அல்லாஹ். இவங்கள புரிஞ்சிக்கவே முடியலையா அங்கிள்? டென்ஷன் ஆகாது ராஜா, அது தீராத தலைவலி. இவன் மடியில் ஒரு கருப்பு நாய், ரெண்டுக்கு ஜோடி பொருத்தமா பாக்குறீங்க? ஐயோ என்னடா இப்படி நடந்துட்டு இருக்க? போடா, இவன் பாட்டு பெரிய வத்தாத மாதிரி சூரியத்த சவால் விட்டு வந்துட்டான். இப்ப மம்தாவை எப்படி அந்த அக்ரிமெண்ட் வந்து விடுவிக்க போற? சிந்திப்போம் சிந்திப்போம் சிந்திப்போம். இவர் பெரிய தந்தை பெரியாரு, இவர் சிந்திச்சு முடிக்கிறதுக்குள்ள மம்தா கிளவி ஆகி ஒரு கிழட்டு நாய்க்கு பிஸ்கட் போட்டு இருப்பா தெரியுமா? ஐடியா கொலை கொலையா கொலை. சூரஜ கொலை பண்ண போறேன். அவன் பெரிய ஆளாச்சடா, அதனாலதான் மரியாதையா கொலை பண்ண போறேன். மரியாதையாவா? மரியாதையா சூரஜ் வீட்டுக்கு போய் மரியாதையா அவன் துப்பாக்கியவே வாங்கி மரியாதையா அவன் எத்திக்கே குறி வச்சா இதுதான் ஐடியா. எப்படி நம்ம சதி? ஒரே என்ன உதகிறே, நாய மடியில வச்சுக்கிட்டு நண்பனையே இன்சல்ட் பண்றாய். என்னடா நாட்டுல நல்ல ஐடியா குடுக்குறன்னு கேட்பட கதியா பாத்தியாரா? டாய் டாய், அவனாவும் ஐடியா பண்ண மாட்டேங்கிறான், கொடுக்குற ஐடியாவும் வாங்க மாட்டேங்கிறான். நாய மடியில வச்சு கொஞ்ச நேரம் நாய். ஒரு பெரிய ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்கடா. ஐடியா வந்தாச்சு. அமெரிக்காவில இருந்து சமந்தா ஃபாக்ஸ் மெட்ராஸுக்கு வர்றான். என்ன வளர? அவன் வளரல, தாய்களை உருட்டான். சூரஜோட அக்ரிமெண்ட்ல மாட்டிருக்கிறது மம்தா தானே. அவ பேரை மாத்தணும், கெட்டப்ப மாத்தணும். சமந்தா பாக்ஸ் மாதிரியே மம்தாவை கொண்டு வந்து இறக்குமதி பண்ணணும். அவளை வச்சு ஒரு ட்ரூப் ஆரம்பிச்சு. டாய் சூரஜ் கண்ட்ரி ப்ரோட், உன் கொட்டத்தை நாங்கள் அடக்குவோம். கரெக்ட். அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர்? என்ன பேரு? அனிதா பாக்ஸ். இனிமே சூரஜ் அந்த அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்? என்னது நாக்கு வலிக்க வேண்டியதான். ஐயோ என்ன மம்தா இப்படியே வந்துட்ட? நான் இப்ப மம்தா இல்ல மேம், அனிதா ஃபாக்ஸ். சரி நீ அனிதா ஃபாக்ஸ். நம்ம ட்ரூப்போட வெற்றி விழாவை இன்னைக்கு தாஜ் ஹோட்டல்ல கொண்டாட போறோம். அதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு செட்டில்மெண்ட் இருக்கு. செட்டில்மெண்ட்? எஸ், பிசினஸ் ஷுட் பி பிசினஸ். இனிமே என்ன வெச்சதா உங்க பார்ட்டி? இந்த அனிதா ஃபாக்ஸ் இல்லனா நீங்கலாம் அம்பே. அம்பேலா? அப்கோர்ஸ், கைத்தட்டலாம் எனக்கு தான். நீங்கலாம் நதிங். இனிமே என்னாலதான் உங்க பொழப்பே? பொழப்பா? என்னடா இவ போற போக்க பார்த்தா கையில அலுமினிய தட்டை கொடுத்து அரிசி கஞ்சி ஊத்துனாலும் ஊத்திடுவா போல இருக்கு. சோ நமக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது. மிஸ்டர் சரவணன், தாயே, மைக்கேல், அம்மா, ஒரு ப்ரோக்ராம்க்கு எவ்வளவு ரேட் வேணும் கரெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஓகே. என்னடா இது, ப்ரோக்ராம்ங்கறா ரேட்ங்கறா ஃபிக்ஸ் பண்ணுங்கறா, இவள புரிஞ்சிக்கவே முடியலையே. அட போடா, தெரியாம சொன்னாங்க பெரியவங்க. ஸ்டேஷன் போனா போலீஸ்கார மாறிடுவான், மேக்கப் பூஸ்னா பொம்பளையே மாறிடுவான். சிரிக்காதே மம்தா, சிரிக்காதே திருமதி கொண்டவளே, மமதையில் சிரிக்காதே. செவ்வாழை தோட்டத்தில் சிரித்தாடும் செங்குழங்கே, சிரிக்காதே. மைக்கேல், வாளை உரையில் போடு. இப்படி சிரித்தவர்கள் வாழ்ந்ததும் இல்லை, அழுதவர்கள் கெட்டதும் இல்லை என்ற ஜெகம் சொல்லும் சரித்திரத்தை மறந்து விடாதே. புருஷோத்தமையே, பணம் என்னும் புரட்டுக்காரனின் உருட்டு வெளியில் உலகத்தை காண்பவளே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவாளியே, குளிர்நிலவை கொள்ளிக்கட்டு என்று சொல்லும் கூடியே, எங்கள் நட்பு அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், மாற்று குறையா தங்கம், மாசத்து ஜோதி எரிமலை, அறையா காசுக்கு இறை போட துணிந்தாய் கள்ளியே. திருநெல்வேலி அல்வாவை குடுத்துட்டாரா? நாங்க சாப்பிட மாட்டோம், நீயே வலிச்சு நக்கு. ரேட்டு பேசுறா ரேட்டு, தம் தூண்டு டிரெஸ் போட்டு